Hello viewers, welcome to all my YouTube channel Frank Tube. இன்னைக்கு நான் என்ன டாபிக் உங்களுக்கு சொல்ல போறேன்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங்னா என்ன, மெடிக்கல் கோடர் ஆகிறதுக்கான தகுதி என்னென்ன, யார் யாரெல்லாம் மெடிக்கல் கோடர் ஆகலாம், மெடிக்கல் கோடராக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, இதையெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இந்த வீடியோவால் உங்களுக்கு 1% யூஸ் இருந்தால் கூட அதுதான் இந்த வீடியோவோட சக்ஸஸ். ஓகே, இதனால் இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை நீங்கள் பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். நான் மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு நெட்டில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மெடிக்கல் கோடிங் தான் ஒரு நோயாளி அவரோட நோயை கண்டறிந்து அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அதிகாரப்பூர்வ வகைப்பாட்டில் முறைப்படுத்தி கொடுக்குறது தான் மெடிக்கல் கோடிங். அதுக்கு அவங்க செலக்ட் பண்ணுற ஆள் தான் மெடிக்கல் கோடர். அவரோட வேலை கரெக்டான கோடை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும், அதான் அவங்க மெடிக்கல் கோடரோட வேலை. ஸோ அதான் அவங்க பண்ணுறாங்க. இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, மெடிக்கல் கோடிங்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இல்லை அப்லோட் பண்ணுறது இல்லை டவுன்லோட் பண்ணுறது, தேவைப்படும் போது எடுத்துக்கிறது, வகைப்படுத்துறது, இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு குறியீட்டு முறை தான் மெடிக்கல் கோடர், மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறாங்க. அதை செய்கிறவங்க மெடிக்கல் கோடர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 2 வருஷம் மருத்துவ அனுபவம் இருக்கணும். ஸோ டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா பேச்சுலர் கோர்ஸ் ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அனாட்டமிக்கல் ஃபிசியாலஜிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருந்தே ஆகணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற புக்கு அனாட்டமி வந்து பிடிஸ் அவர் விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் ஃபிசியாலஜி எங்களோட சப்ஜெக்டில் இருக்கிறத வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த புக்கு ஃபிசியாலஜி அனாட்டமி, இந்த ரெண்டு நாலேஜ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். முக்கியமாக அந்த மெடிக்கல் டெர்மனாலஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதயம்னு சொல்லுவோம், ஹார்ட், அதுக்கு வந்து மெடிக்கல் டெர்மனாலஜியில் என்ன சொல்லுவாங்க, கார்டியோ கார்டியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நமக்கு மெடிக்கல் டெர்மனாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நம்ம மெடிக்கல் கோடிங்லாம் போகும்போது எல்லாம் கோடிங்காக இருக்கும். அதுக்கு 3 வகை இருக்கும், 3 வகை கோடிங் இருக்குது, அதை அப்புறமா பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ யார் யார் மெடிக்கல் கோடர்ஸ் ஆகலாம், அதுக்கான கல்வி தகுதிகள் என்னென்ன, அதை பற்றி பார்த்தோம். இப்போ மெடிக்கல் கோடர்ஸோட ஒர்க்கு எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். மெடிக்கல் கோடர்ஸோட ஒர்க் மேக்ஸிமம் வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அந்த ஆஃபீஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபீஸருக்கு கீழே ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இடத்துல மெடிக்கல் கோடர்ஸோட ஒர்க் இருக்குது. அவங்களோட இப்போ இன்சூரன்ஸ்லாம் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து நம்ம எமர்ஜென்சி காலகட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது மூலமாக நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இலவசமாக கிடைக்கும். ஸோ அதுக்கு மெடிக்கல் கோடர்ஸோட ஒர்க்கும் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அவங்களோட ஒர்க் அதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.